எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் த டைஸ், ப்ரெஸ் மீடியா எல்லாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். பிகாஸ் இந்த மூவி ஒரு லாங் ஜேர்னி தான். யூனோ வி பீன் நிறைய ப்ரமோஷன்ஸ் நடுவில் இப்போ ரிலீஸ் ஆகும்னு நினச்சி நிறைய வாட்டி ப்ரமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபைனலி வி ஆர் ஹியர் வித் அ டேட் செப்டம்பர் 24th. ஃபைனலி வி ஆர் கம்மிங் டு த தியேட்டர்ஸ். And thank you so much for, you know, 21 years appreciate pannadukkum. Thank you so much. Thank you. Enaga thank you mattum da, because ivlo kashtamana oru soolnilai, corona maadhiri ivlo oru kashtamana oru soolnilai ella kadandha namma inge indha stage ku vandirukku. So I only have one request. Indha padam mattum illa ella padavum theater la poi paarenga, because theater la cinema paakkuradhu oru it's a magic. Namma evlo yes OTT appreciate, namma OTT epovume it's in the லாக்டவுன் வேலையிலலாம் நிறைய வாட்டி நமக்கு ஒரு ரிலீஃபாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் பிக் ஸ்க்ரீன் வாட்சிங் மூவி ஆன் பிக் ஸ்க்ரீன் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளிஸ். ஸோ அதனால் கடைசியில் தேங்க் யூனோ ஆல் த யூனிவர்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அகெயின் வி ஆர் பேக் ஆன் தியேட்டர்ஸ் அண்ட் ஐ திங்க் நம்ம தியேட்டர்ஸாக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பத்ரி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ரியோ எல்லா கோ ஆக்டர்ஸும் பாலா, சரவணன், பூர்ணிமா, சித்தார்த் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் க்ரூஸ். நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபன்னான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். நல்ல ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஷூட் பண்ணி இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டரில் படம் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. ஒரு வந்து என்ன சீனுக்கு வந்து உங்க நல்லா புளிஞ்சு எடுத்தாரு அப்படியே வேற மாதிரி. என்ன என்ன வேற மாதிரி வேற மாதிரி இல்ல, ஒரு ஜாலியான அவர் எடுத்த மூணு படத்துல செமபோத ஆகாத கம்ப்ளீட்டா ஒரு ஜாலியான படம். பானாக்கா தடிலயுமே நிறைய ஜாலியான சீன்ஸ் இருக்கும். இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம். ஆனா எனக்கு சந்தேகமே என்னன்னா, இவர் எப்படி காமெடி படம் எடுக்கிறார் அப்படின்றதுதான். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப சீரியஸான ஒரு டீச்சர். ஸோ அவர்கிட்ட இருந்து அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க தான், ஐ மீன் ரொம்ப சீரியஸ், ஐ மீன் காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய டேரக்டர் அவர். அவர் ஜாலியான பர்சனில் கிடையவே. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் தான் உண்மையான ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். என்னோட முதல் படமான நெஞ்சமுண்டு நேர்மீண்டு ஓடு ராஜாக்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. படத்தை பற்றி நிறைய 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 பேசுனீங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் நிறைய பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நிறைய ஜாலியான விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் நடிக்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது, செட்டில் ஜாலியாக இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்லாம். ஸோ அங்கேருந்து அந்த ஹாப்பினஸ்ஸை எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக மக்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். அண்டு ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். இந்த படம் கதை கேட்டவொன்னையுமே இது உடனே ஷூட் போகிறோம் அப்படின்னோ, நாங்கள் நினச்ச மாதிரியே உடனே ஷூட் போனோம். யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கதை சொன்னார். நினச்ச மாதிரியே யுவன் சங்கர் ராஜா சார் எனக்கு ரெண்டாவது படத்தில் மியூசிக் போட்டார், விச் இஸ் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறது. அதுதான் யுவன் சாரோட மியூசிக்கில் என்னோடய ரெண்டாவது படமே அமைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ நினச்ச மாதிரியே அதுவும் நடந்தது. நினச்ச மாதிரியே நாங்கள் 29 நாளுக்குள்ளார படம் பண்ணி முடித்தோம். நினச்ச மாதிரியே நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டால் வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அப்படி நாங்கள் நினைக்காம வந்தது தான் இந்த கொரோனா. கிடச்சதுன்னா வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. நாங்கள் பிளான் பண்ணபடி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தள்ளி தள்ளி போச்சு. அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளில் நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு படத்துக்கு போனால் பயங்கர ஜாலியாக எதை பற்றியும் யோசிக்காமல் சிரிச்சுட்டு வெளியே வந்துடலாண்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. படத்தை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியாக நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க. ஜாலியாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோடு வரலாம், குழந்த அண்ட் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமாக வந்து பார்த்து ஹாப்பியாக வெளியே போகிற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க. அண்டு இப்படி நின்னோடனையுமே எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க. என்னோடய டீம் எல்லாருக்குமே நன்றி. தனித்தனியாக ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, இது ஒரு ஃபேமிலி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோடனையுமே எனக்கு ரெண்டு அண்ணனுங்க கிடச்சாங்க. டைரக்ட் பண்ண ஆரம்பித்தோடையுமே ஒரு டீச்சர் கிடச்சாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் தான் இருந்தது. நிறைய கற்றுக் கொடுத்தாரு அவர். ஆக்சுவலி உண்மையிலேயே அவர் ஒரு டீச்சர், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பாடம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் எடுக்கும்போது எனக்கும் நிறைய பாடம் எடுத்திருக்காரு. அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார். அண்டு
நடிகர்கள் எல்லாருமே என்னோட நண்பர்களா இருந்தாங்க, மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச முகமா இருந்தாங்க. ஸோ நிறைய பிடிச்ச முகம், நிறைய பிடிச்ச ஜோக்ஸ், நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதுல கண்டிப்பா. ஸோ தியேட்டர் வாங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். படுபயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லவும் முடியாது. இல்ல இல்ல, இது இருக்குதா, எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும், தெரியாமயே போகட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி ரியோக்கு. ரியோ வந்து, நானும் ரியோலாம் கனா காணும் காலங்கள்லேருந்து நடிச்சிட்ருக்கோம். கனா காணும் காலங்கள் நான் வந்து 3வது பேட்ச்சு, தம்பி வந்து அதுக்கு அடுத்த பேட்ச்சு. அப்போருந்து பயங்கரமான பழக்கம். ரொம்ப அதான் தம்பி, அண்ணன் அண்ணன் தம்பி மாதிரி தான். இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கு, பத்ரி சாரோட அறிமுகம் கிடைச்சதுக்கு ரியோ தான் மிக முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி தம்பி. அதுக்கப்புறம் பத்ரி சார் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணதும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கேரக்டர். காமெடி, எவ்வளோக்கு எவ்வளோ காமெடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காமெடி பண்ணுற ஒரு கேரக்டராகவும், அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த கதாபாத்திரத்துக்கு தான் இருக்கும். அப்படி ஒரு பலமான ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்து, பெரிய சுதந்திரம் கொடுத்து, நான் அடுத்தடுத்த படங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுத்த பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சிந்தன் சார், ராஜேஷ் சார், இவங்க வந்து என்றைக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் குரூவோட குரூவாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அவங்களும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் எங்கள் கூட என்றைக்குமே ட்ராவல் பண்ணாங்க. இந்த படம் வந்து ரோபோசங்கர் அண்ணன், முனிஷ்காந்து நண்பன், தங்கதுரை எல்லாருமே இருக்கும், எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லா பயங்கர கலகலன் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டே. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளோ கலகலன் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு படம் வந்து பயங்கர கலகலன் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். மெயினாக வந்து ஃபேமிலியாக போய் நம்ம பார்க்கலாம் அந்த படம். இந்த கொரோனா வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு போயிடுச்சு, இப்போ நாங்களும் பிளான் பண்ணி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி. இது மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை.